இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவுகள் சீர்குலையாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வங்கதேசத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய கிளர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியா வந்து சேர்ந்தார். விமானத்தின் மூலமாக அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாசியாபாத்தின் ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்கிற தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கிறார். குறுகிய காலத்தில் அவர் அனுமதி கேட்டதன் காரணமாக அனுமதி கொடுக்க வேண்டியதாகிவிட்டது என்று இந்திய அரசும் தெளிவுபடுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் வங்கதேச அரசின் இடைக்கால தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் பகிரங்கமாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஷேக் ஹசீனா வாயை மூடிக்கொண்டிருக்காவிட்டால் இந்தியா வங்கதேச இடையேயான உறவுகள் சீர்குலையக்கூடும் என்று அவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருப்பது இரு நாட்டு உறவில் சீர்குலைவை ஏற்படுத்துமா, அல்லது இந்த உறவுகள் எப்படி சீரமைக்கப்படும் என்கிற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அவாமி லீக் கட்சி என்று அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த ஷேக் ஹசீனாவினுடைய கட்சி தான் ஒரு ஒடுக்குமுறையை கையாண்டது. அதன் விளைவாகத்தான் மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டம் வெடித்து அந்த அரசை வீழ்த்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. அவாமி லீகை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இந்துக்களும் அங்கு குறிவைத்து தாக்கப்பட்டார்கள். இது இந்தியாவில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. வங்கதேசத்தில் இந்துக்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் வலுவாக குரல் எழுப்பியிருந்தார்கள். இது ஒரு முதல் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவுகள் ஒப்பந்தங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. குறிப்பாக நதிநீர் பங்கீட்டுக்கான ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களுடைய நிலை என்னாகும்? புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இடைக்கால அரசாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, இந்த ஒப்பந்தங்களுடைய நிலை என்னாகும் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இது தவிர்த்து வங்கதேசம் இந்தியாவினுடைய அண்டை நாடாக இருக்கிறது. இந்தியாவினுடைய உதவியுடன் தான் அது பாகிஸ்தானிலிருந்தே விடுதலை பெற்றது. அந்த வகையில் அது பாதுகாப்பு என்கிற கோணத்திலும் கூட ஒரு அண்டை நாடு நமக்கு நட்புறவு நாடாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்படி பல்வேறு கோணங்களில் இந்திய வங்கதேச உறவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த இடைக்கால அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த முகமது யூனுஸ் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருப்பது அரசியல் பார்வையாளர்களை உற்றுநோக்க வைத்திருக்கிறது. இந்தியா வந்து வங்கதேசம் என்கிற ஒரு நாடு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் கட்சிகள் இவற்றினுடைய பன்முக தன்மையை புரிந்து கொள்ளாமல் கருத்துக்கள் சொல்லப்படுவதாக அவர் முகமது யூனுஸ் கூறியிருக்கிறார். குறிப்பாக ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே மதவாத கட்சிகள் என்பது போல சித்தரிப்பது, இதே போல ஷேக் ஹசீனா இல்லாத வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் போல மாறிவிடும் என்று கூறுவது, இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மிகைப்படுத்தி பிரச்சனையாக்குவது ஆகியவற்றையும் முகமது யூனுஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வங்கதேசத்தில் தாக்கப்படுபவர்கள் இந்துக்கள் என்பதனால் தாக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் தான் தாக்கப்படுகிறார்கள். இப்படி அரசியல் பரிமாணத்தை மறைத்து விட்டு அதற்கு ஒரு மத அடிப்படையிலான பரிமாணத்தை இந்தியாவில் இருப்பவர்கள் வழங்கக்கூடாது என்றும் முகமது யூனுஸ் கூறியிருக்கிறார். இப்படி வெளிப்படையாக அவர் இந்திய வங்கதேச உறவுகள் சீர்குலையாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பதானது எப்படி இரு நாடுகளிடையே நட்புறவை சீரமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு வழிவகுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.